நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெம்பர்ஷிப் சேனலுக்குள்ள சேர விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க ஜாயின் பட்டன் பிரஸ் பண்ணி தாராளமா உள்ள சேரலாம். வணக்கம். ஃபன் ஃபாக்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு விஷயம் வித்தியாசமா நடந்துடக்கூடாதுங்க. உடனே நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே, அது மாதிரி பேசி சுத்தி இருக்க எல்லாரையும் பயமுறுத்தி விட்டுறாங்க. நாம் மாதத்துக்கு ரெண்டு ஃபேக்ட் செக் விஷயத்த போட்டுக்கிட்டு இருந்தோம். இது போல் புரளியாக கலப்பப்படுற விஷயங்களில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்கே இல்லை. இதை பற்றி தான் ஃபேக்ட் செக்காக மாதத்துக்கு ரெண்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நாலஞ்சு போட வேண்டியதாக இருக்குங்க. அத்தனை புரளிகள் ஒவ்வொரு மாதமும் கலப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதில் மிகப்பெரிய புரளியாக இப்போ பார்க்க போட்டுருக்கிறது ஒரு சுறா மீனை வச்சுங்க. உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவுலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வாய்க்க வந்த மாதிரி போடுறாங்க பாருங்க. ஒவ்வொரு போடும் வேறு லெவலில் இருக்குது. உருட்டுகள் அப்படின்றதுக்கு அறிஞர் பொருளாக நெட்டிசன் சில பேர் சொல்லாமல் போல இருக்கு. அந்த அளவில் பிறந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்க ஒரு சுறா மீன் மனித முகத்தை அப்படியே ஒத்துருக்குங்க. அது மட்டும் இல்லை, அது சிரிச்சிட்டு இருக்க மாதிரியும் ஒரு பிம்பம் அப்படியே வெளியே தெரியுது. இதில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்குது? இப்பேற்பட்ட வினோதமான ஒரு சுறா மீன் பிடிக்கப்பட்டுச்சான். இதை சார்ந்து நிறைய பேர் புரளியை கலப்புறாங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா, அவங்க கலப்பி விட்டுருந்த புரளிகள் என்ன, இதோட உண்மைத்தன்மை என்ன, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுலங்க, இதுதாங்க அந்த பிடிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய சுறா மீன். இதோட முக அமைப்பு பார்த்தீங்கன்னா மனுஷனோட முக அமைப்பை ஒத்து இருக்குது. ரெண்டு கண்கள் இருக்குது. வாய்ப்பகுதி அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்குங்க. அதுவும் செங்குத்தாக படுகை வச்சுருக்காங்க. அது திருப்பி போட்டு அப்படியே மனுஷ உடம்பு தெரியுது. ஒரு 70% வரைக்கும் சிமிலாரிட்டி கிடைக்குது. என்ன, மூக்கு மட்டும் தான் அந்த இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. ஆனால் அதே மூக்கோட ஷேப்பு மேலே அதோடய வாய்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்குங்க ஒரு சின்ன மூக்கு மாதிரி. இதை வச்சு தான் எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேப்பா, என்னமோ நடக்க போகுது, இது போல் ஒரு சுறா மீன் பிடிச்சிருக்காங்க, ஐயோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு தெரில, இப்படி நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லனா நாலு பேர் நாலு விதமான புரளிகள். இதில் மொதல் புரளி என்ன கலப்பி விட்டாங்க, உலக அழிவோட குறியீடு இதுன்னு சொல்லிட்டாங்க. பயபுள்ளைங்களுக்கு எப்போ எந்த விஷயத்தை எது கூட சேர்த்து கோத்து பேசணும் அப்படின்றதுல தெளிவான நிலைப்பாடு இப்போ வரைக்கும் இல்லைன்றது இதில் தெளிவாக நம்மளுக்கு புலப்படுதுங்க. ஏன்னா மாயன் கேலண்டரை வச்சு ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது போல் இந்த வருஷம் உலகம் அழிஞ்சிரும், இந்த 21ஆம் தேதி வந்து உலகம் அழிஞ்சிரும், 12 1 வருது, அவ்வளோதான் காலி, நம்மளால் இருக்க மாட்டோம், இப்படி கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாயன் கேலண்டர் சம்மந்தமான வதந்திகளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இதை தொடர்ந்து தான் இந்த சொராமின் குட்டியை பார்த்ததும் உலக அழிவோட குறியீடுன்னு திரும்ப கிளப்பி விட்டாங்க. இதில் ரெண்டாவது புரளி தான் வேற லெவல் புரளி. அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தோடு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு புரளி. அடுத்த பெருந்தொற்று நோய் தாக்கத்திற்கான மிகப்பெரிய அறிகுறி தான் இந்த சுறா குட்டி அப்படின்னு வேற லெவலில் போட்டு விட்டாங்க. ஒரு பேண்டமிக்கை எதிர்கொள்றதுக்குள்ள எல்லாருக்கும் நாகு தள்ளிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இன்னொரு பேண்டமிக் வரப்போகுதான். அந்த வரப்போகிற பேண்டமிக்கான அறிகுறியாக தான் இந்த சுறா குட்டின்னு இதில் வேற லெவல் உருட்டாக இருக்குங்க. இதில் மூணாவது மெகா பொருளி பார்த்தீங்கன்னா கடல் தேவதையோட சாபக்கேடுக்கு உலக மக்கள் ஆளாகிட்டாங்க. இந்த ஒரு புரளி. நாலாவது பொருளி அல்டிமேட்டு, கடலுக்கு அடியில் ரகசியமாக குளோனிங் ஆராய்ச்சி நடக்கிறதாகவும் இதை அமெரிக்கா முன்னின்று நடத்துறதாகவும் இஸ்ரேல் உதவுறதாகவும் வாய்க்க வந்தபடி நிறைய போட்டு விட்டாங்க. இதெல்லாம் யோசிக்க முடியுது அவங்களால. ஸோ அந்த குளோனிங் ஆராய்ச்சி மூலமாக தான் இந்த சுறா குட்டின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. மனுஷனையும் சுறாவையும் சேர்த்து குளோன் பண்ணியிருக்காங்கப்பா. அது மூலமாக கிடைச்ச ஒரு மாற்று உயிரினம் தான் இந்த சுறா குட்டி அப்படின்னு வேற லெவலில் உருட்டு உருட்டியிருக்காங்க. ஓகே, இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டோம். இப்போ உங்கள் காதுக்கு குழுகுழுன் இருந்திருக்கோம், என்னடா இப்படிலாம் கதை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஃபேக்ட் செக் பண்ணலாம். உண்மையிலேயே நடந்தது என்ன, அப்பேற்பட்ட ஒரு சுறா மீன் பிடிக்கப்பட்டுச்சா இல்லையா, இதை பற்றி எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. அப்துல்லா நுரேன் அப்படின்ற 48 இந்தோனேஷிய மீனவர் ஒருத்தருங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட சகோதரர் கூட இணைஞ்சு ஈஸ்ட் நுசா டேங்கரா அப்படின்ற கடல் பகுதியில், இந்தோனேஷியாவில் இருக்க அந்த கடல் பகுதியில் வழக்கம் போல் அவங்களோட மீன்பிடி தொழிலை முன்னெடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, இவங்க வலையை பொதுவாக தான் விரிச்சிருக்காங்க. ஒரு சினையூற்ற சுறா அந்த வலையில் சிக்குதுங்க. அதாவது இங்கே டார்கெட் பண்ணி அந்த மீனை தான் பிடிக்கணும், வித்தியாசமாக இருக்குது, அப்படிலாம் எதுவுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணல, ஜஸ்ட்டு வலையை வீசியிருக்காங்க, அந்த மீன் சிக்கியிருக்கு மற்ற மீன்களோட சேர்த்து அவ்வளோதான். அந்த சுறாவை எடுத்து இவங்க வெட்டி பார்த்துருக்காங்க. நான் மீன் பிடிச்சாலே வெட்டுவாங்க இல்லையா, அது போல் வெட்டி பார்த்துருக்காங்க. முதலே சொன்ன அது ஒரு சினையூற்ற சுறான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மூன்று குட்டிகள் இருந்திருக்குங்க. அதில் ரெண்டு குட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக சுறா எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் இருந்திருக்கு. ஆனால் அதில் ஒரே ஒரு குட்டி மட்டும்தான், நான் முதல்ல காமிச்ச பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ அந்த ஷேப்பில் இருக்குங்க. எஸ் நான் காமிச்ச அந்த ஃபோட்டோ உண்மை, அதில் இருந்த சுறாவோட வடிவமைப்பும் உண்மை. ஓகேவா, நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு நீங்கள் ஏதோ சுறா அவ்வளோ பெருசாக இருந்திருக்கோம் இவ்வளோ பெருசாக இருந்திருக்கோம் இது மாதிரிலாம் கற்பனை பண்ணிடாதீங்க. நம்ம கை இருக்குல்லங்க, இதை விடவும் சின்னதாக தான் அந்த சுறா குட்டி இருந்திருக்கு. ஏன்னா பிறக்க கூட இல்லை, வயிற்றை கிழிச்சு தான் இவங்க எடுத்திருக்காங்க.
அதை அந்த குறிப்பிட்ட மீனவர் கையில் வச்சுக்கிட்டு ஷோ பண்ணுற மாதிரியான புகைப்படம் பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குங்க. இன்டர்நெட் முழுக்கவே செமையாக வைரல் ஹிட் அடித்தது இந்த ஒரு குறிப்பிட்ட புகைப்படம் தான். இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சதுமே அங்கே அக்கம்பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே இந்த அப்துல்லாவோட வீட்டை சுற்றி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சுறாவை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையில் அத்தனை பேர் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நாலு பேர் கிடையாதுங்க, 40 பேர் 40 விதமான கதைகளை கட்டி அவிழ்த்து விட்டாங்க. சுறாவோட பல்லுக்கு இந்த ரேட்டு, சுறாவோட வாளுக்கு இந்த ரேட்டுன்னு வேறு லெவலில் போச்சு அதெல்லாம். ஓகே, சுறாவை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸ்லேயும் நிறைய பேர் அப்துல்லாவை அப்ரோச் பண்ணாங்க. இவ்வளோதுக்குங்க, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேனே, லட்சக்கணக்கான ரூபாயை இவருக்காக கொடுக்கறதுக்கும் நிறைய செல்வந்தர்கள் முன் வந்திருக்காங்களாம். ஏன்னா செல்வந்தர்களுக்கு செல்வம் அப்படின்றது பெருசாக ஒரு பொருட்டு கிடையாது, செல்வம் இல்லாதவனுக்கு தான் அது மிகப்பெரிய பொருட்டாக இருக்கும். ஸோ அவங்க லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க முன் வந்தவங்க கூட அப்துல்லா என்ன சொல்லியிருக்காரோ தெரியுமா அவங்ககிட்ட? சுறாவை பதப்படுத்தி நானே வச்சுக்க போகிறேன், இது எனக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு நான் பலமாக முழுமையாக நம்புகிறேன்னு வந்த எல்லாருக்கிட்டே சொல்லி அனுப்பிச்சிருக்காருங்க. அவர் நினச்சிருந்தா அதை விற்று காசாக மாற்றிருக்கலாம், ஆனால் அதை பண்ணல. ஏன்னா இந்த உலகத்தில் ரொம்ப அரிதினும் அரிதாதான் இது போல் நிறைய நிகழ்வுகள் நடக்கும், நிறைய இயற்கை ஒரு சில எரர்ஸையும் கொடுக்கும். அப்பேற்பட எரர்ஸில் ஒன்று தான் இந்த சுறா குட்டிங்க. ஓகே, இந்த வித்தியாசமான சுறா குட்டியை பற்றி விஞ்ஞானிகள்கிட்டையும் ஒரு சில சர்வதேச ஊடகங்கள் கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் ஏற்றுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது. அறிவியல் அடிப்படையிலான ஆதாரத்தை மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கணும், மற்றபடி எந்த அசம்ஷனில் யார் என்ன கூட்டுற முன் வச்சாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஓகே, விஞ்ஞானிகள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரபணு கோளாறு காரணமாக சுறாவோட தோற்றம் இப்படி மாறி இருக்கலாம், அவ்வளோதான். இதுக்கும் அசம்பாவித சமிகைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இயற்கையோட எரர்களில் இதுவோ ஒன்று, அவ்வளோதான். இதை பெரிதுபடுத்தி பேசுறது தேவையில்லாத ஒரு விஷயம்னு அவங்களே பதிவு பண்ணுறாங்க. இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி பார்க்கலாம். இல்லை, முதல் விஷயம், பில்லி சூனிய பொம்மை அப்படின்னு நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத வேறு சிலர் தரப்பினர் வேறு லெவலில் ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. ஆக்சுவலாக சுறா மீனோட ஃபோட்டோ முதல்ல பார்க்குறப்ப நிறைய பேர் நினச்ச விஷயமே இதுதான், அதனால் ஒத்துக்கிறேன். என்னடா பில்லி சுனி வைக்கிற பொம்மை மாதிரி இருக்குது, இதை வச்சு என்னடா பண்ணுறாங்க மீனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் மட்டும் தான் இந்த பொருளை கிளம்பியிருக்கேன்னு நினச்சேன். ஆனால் ஒட்டு மொத்தமாக நிறைய பேரோட போஸ்ட்டையும் சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுதுங்க. அத்தனை பேர் இதை பில்லி சுனிய பொம்மனே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிளாக் மேஜிக் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது ஏதோ இங்கே மட்டும் தான் தலைவிரிச்சு ஆடுதுன்னு நினச்சா உலகம் முழுக்க அந்த கலாச்சாரம் தலைத்தோங்க இருக்க போல இருக்குது. அதில் நம்பிக்கை கொண்டவங்களும் இப்போ இருக்க இருக்காங்க, அதான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சிக்காம பொதுமக்களை பீதி அடிச்சுறாங்க பார்த்தீங்களா. ஒரு சில நெட்டிசன்ஸை பற்றி மட்டும் சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்கு நண்பா, தேவையில்லாத வேலை. ஏற்கனவே கொரோனா போரில் எல்லாம் ஈடுபட்டு காசு கையில் இல்லாமல் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரமும் ஒவ்வொரு நாளைக்கும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை பீதியாக கலப்பி விட்டு உலக அழிஞ்சிரும், அவ்வளோதான் நீ, ஐயோ இந்தோனேஷியா இந்தியாவுக்கு பக்கத்தில் தான் இது காலி, இது போலாம் போடுறது எதுக்கு? தேவையில்லாத மக்களை பீதி அடைய வைக்காமல் இருந்தாலே இப்போதைக்கு நம்ம சமுதாயத்துக்கு பண்ணுற மிகச்சிறந்த அளப்பரிய தொண்டாக இருக்கும். இதை மனசில் வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே, ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்த சுறாவை பார்க்கும்போது உங்களுக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர்ற ஒரு விஷயம் எதுங்க? ஏன்னா ஒரு சிலருக்கு இல்லை, பெரும்பாலும் நிறைய பேர் நினைவில் வந்த விஷயம் பில்லி சுனிய பொம்மைன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன நினைவில் வருது, உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம்? ரெண்டாவது கேள்வி, சுறாவை அதிர்ஷ்ட குறியீடு அப்படின்னு அப்துல்லா அவர்கள் கூறியிருக்கார்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மூணாவது கேள்வி, செய்திகளை பகுத்தறிகிற திறன் இன்றைய தலைமுறையினர்கிட்ட எந்த அளவு இருக்குது? இப்போ இருக்க ஜென்ரேஷன் விழிப்புணர்வோடு இருக்காங்களா? எது உண்மை செய்தி, எது பொய்யான செய்தி, புரளி எல்லாத்தையும் களைஞ்சு ஒரு உண்மை செய்தியை நாடி போகிற அளவுக்கு பக்குவம் அவங்களுக்கு இருக்கா? இந்த மூன்று கேள்விகளுக்குமான உங்களோட பதில் இரண்டு இருப்பது காத்துட்ருக்கேன். அடுத்த சமிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.